ஜிவேல் முருகனுக்கு அரோகரம் ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு சாஷா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகாணாம் விஷயே பவரோகிணாம் விதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 329வது ஸ்லோகன். அதில் ஏபிலாம் பார்த்துருக்கோம், பரவாயில்ல. சில ஸ்லோகன் பெரிய ஸ்லோகனை ரெண்டாக பிரிச்சுருக்கோம். அது 27, 27A அப்படிலாம் போட்டிருக்கோம். சரி, அது அவசியம் இல்லை, நம்பர் அவசியம் இல்லை, பாவம்தான் அவசியம். அதில் என்ன சொல்கிற பாருங்கள். ஜீவத்தோ யஷ்ய கைவல்யம் விதேகே ச ச கேவலக எத் கிஞ்சித பஷ்யதோ பேதம் பயம் ப்ரூத்தே யஜுஸ்ருதிஹி. ஜீவத்தோ யஷ்ய கைவல்யம் விதேகே சச்ச கேவலக யத் கிஞ்சித பஷ்யதோ பேதம் பயம் ப்ரூத்தே யஜுஹ் ஸ்ருதிஹி. இப்போது நீங்கள் அந்த நிலையை தொடர வரைக்கும் இதெல்லாம் ஒரு வைராக்கியம் வந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலைகள். அதாவது நீங்கள் சமாதியை தாண்டி நிர்விகல்ப சமாதி போகிறவங்களுக்கான கருத்து இது. ஏன் சமாதி போகணும்? இரண்டரை கலத்து எதுக்கு கலக்கணும்? பிரம்மத்தோடு ஐக்கியமாகணும். பிரம்மத்தோடு ஏன் ஐக்கியமாகணும்? வேறு ஜென்மா வேண்டாம். வேறு ஜென்மா வேண்டாம். ஏன் வேறு ஜென்மா வேண்டாம்? அங்கேருந்து வந்தோம், அங்கே அங்கேருந்து தான் வந்தோம், அங்கேருந்து தான் போகிறோமா? அங்கே தான் போகிறோம், திரும்பி வருவோம், வருவோமா? வர வேண்டாம், வேணும்னா எடுக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ வாழும்போது வாழும்போது ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தனா என்ன? கவலையற்ற நிலை. எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், சுதந்திரம் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் உங்களை பாதிக்காது. அது உடம்புக்கே பெரிய நோய், கேன்சரே வந்தால் கூட உங்கள் மனம் சாந்த சௌக்கியமாக இருக்கும். அச்சா, சரி. இப்போ இந்த முமுக்ஷு ஆகி, சித்தசுத்தி வந்து முமுக்ஷு ஆகி நீங்கள் படிப்படியாக உள்ளே போகிறீங்க. உள்ளே எப்படி போக முடியும்? எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஒரே ஒரு ஜானில் இருக்குது அந்த ஷார்ட்கட்டு. என்னுடைய கணக்கில் ஒரே ஒரு ஜான். ஹிருதயத்தில் பார்க்கணும்னா ஹிருதயம், விசுத்தி, ஆக்ஞா, இதே சஹசிராரம், நாலு ஜான் வருது. நேராக புருவமத்திலேருந்து ஒரே ஒரு ஜான் தான் பிரம்மத்தை அடையிறதுக்கான தூரம். பிரம்மத்தை அடையிறதுக்கு வேறு வழியே இருக்கானா? வேறு வழியெல்லாம் 90%ல் வந்து நிற்குது. எல்லா கதவுகளும், எல்லா ஜங்க்ஷனும் கர்ப்பகிரகத்திட்ட வந்து நிற்குது. கதவு திறக்கணும். கதவு வந்து நம்மளால் திறக்க முடியாது. அங்கே போய் உக்காந்து காத்திருக்கணும். அங்கே காத்திருக்காமல் உள்ளே போகணும்னா அங்கே திறந்ததுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுற ஒரு நிலையும் இருக்குது. இந்த அவதார புருஷர்களுக்கெல்லாம் கதவு திறந்த விற்பாடு இங்கேருந்து கிளம்புவாங்க, அங்கே போய் காத்துட்ருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யமனோ சிவகணமோ கிடையாது, நேராக பிரம்மமே வரும். பல பேருக்கு வந்திருக்கு, பல நாயன்மார்களுக்கு வந்திருக்கு. சில பேருக்கு வாகனத்தை அனுப்பிச்சிருக்காரு, சில பேருக்கு சிவகணங்கள் அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் கற்பனை மாதிரி தெரியுதுன்னா, கற்பனை மாதிரிலாம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. இனிமேல் நம்ம வேல் பூஜையில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்து கற்பனைன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ வரதுக்கு முன்னாடி வந்த இந்த பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவம், நான் இது வரைக்கும் 500 ஃபோட்டோஸ் வந்திருக்கு. 500 ஃபோட்டோஸும் ஒவ்வொரு விதமாக அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை. எனக்கு நான் யதார்த்தமாக இருக்கேன். ஆனால் இந்த ஆகாய தத்துவம் வந்து ஒரு பூஜையில் ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு கிரவுண்டு இடம் கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கு. பூஜை நடக்கிற இடத்துல ஒரு ரவுண்டு மட்டும் ஆகாய தத்துவம் ஆகாயம் தெரியுது பூஜைக்குள்ளே. இது எப்படி நம்புறது, எப்படி நம்பாமல் இருக்கிறது? எனக்கு அப்படியே தலை சுற்றுது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சகலை எடுக்கும்போது தான் இந்த விசேஷங்கள்லாம் நடக்குது. நரசிம்மர் என் தலையில் வந்தது, தலைக்கு பதிலாக நரசிம்மர் வந்தது பஞ்சகலையில் தான்.
காஞ்சி பரிவா தலை வந்தது பஞ்சகலையில் தான். தைப்பூசம் அன்னைக்கு முருகன் ஹிருதயத்தில் அப்பியர் ஆனது பஞ்சகலையில் தான். இன்றைக்கி ஆகாய தத்துவம் விலாகரி மகாசை வந்தது பஞ்சகலை எடுக்கும்போது தான். இன்றைக்கி ஆகாய தத்துவம் வெட்ட வெளி வந்து பூஜை ரூமுக்குள்ளே தெரியுதுன்னா எதை சொல்கிறது, எப்படி தெரியுது, என்ன லாஜிக் இருக்குது? சிதம்பர ரகசியத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்குது. என்னால் நம்பவே முடியல. அதுலேருந்து எனக்கு இன்றைக்கி பேசுவேனாங்கிறது கூட எனக்கு எனக்கு ஒரு பதட்டமாக ஆயிடுச்சு. நான் எதுக்கும் பதட்டப்பட மாட்டேன், எனக்கு சிந்தனையே வரமாட்டுது. ஸோ பஞ்சபூதங்களும் பிரம்மத்தை பிரம்மமூர்த்தத்தில் வந்து வணங்குது, முருகப்பெருமான சுப்பிரமணிய சுவாமியை வந்து வணங்குதுங்கிறது தீர்மானமாகுது. இதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. நீ எந்த லெபாரிட்டியில் வேணாலும் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செக்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் செக் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க வந்து என்கிட்ட. இதை கற்பனைன்னு சொல்ல முடியுமா? எதை கற்பனைன்னு? நீ உள்ளே வந்து தியானத்து மூலியமாக பிரம்மத்தை நோக்கி பயணம் செய்கிற கிலோமீட்டர்ஸ் 1000 கோடி கிலோமீட்டர்ஸாக இருக்கலாம். இப்போ வந்து சூரியனுக்கு போகிறதுக்கு இல்லை வந்து மார்ஸுக்கு போகிறதுக்கு மாதக்கணக்கில் போதா இல்லையா? சந்திரனுக்கு போகிறது நாட்கணக்கில் போதா மாதக்கணக்கில் ஆகுதா? சில இடத்துக்கெலாம் போகவே முடியாத அளவுக்கு வெட்ட வெளி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? ஏதாவது நம்ப முடியுதா? எல்லாத்தையும் ஒரு ஜானில் அடக்கலாம். இந்த ஒரு ஜான் தான் பூர்வ மத்திக்கும் உச்சந்தலைக்கும் உள்ள கேப்பு, அதுதான் ஒரு ஜான். இந்த ஒரு ஜான் இந்த மொத்த அண்டத்தையும் பிரம்மாண்டத்தையும் அகிலாண்டத்தையும் அண்டங்கள் இருக்குது, இது மாதிரி பேரே இருக்குது, அண்டம் பேரண்டம் பிரம்மாண்டம் அகிலாண்டம் இப்படிலாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ஜானில் இந்த மூலையில் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு சித்தி தான், இதெல்லாம் பின்னாடி வருது. நம்ம இதெல்லாம் நோக்கி போகல. நம்ம இதை நோக்கி போனோமா? ஆகாய தத்துவம் வந்து பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம்னு நினச்சி பார்த்தோமா? யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. நம்ம இதுதான் மென்டல் ஆகிடுறானுங்க எல்லோரும். விஷயம் தெரிஞ்சு அந்த லோகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த புற உலகத்தை மறந்துடுறான், சுத்தமாக மறந்துடுறான், தன்னையும் மறந்துடுறான், ஆனால் சிவத்தை மறக்கலை. அந்த நிகழ்ச்சி தொடருது, கண்டினியூவாக தொடருது. அந்த ஜீவனை வச்சு ஏதோ ஒரு பாடத்தை இந்த உலகத்துக்கு சுவாமி நடத்திக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒன்று அது ஒரு தத்துவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு ஜான கடக்கிறதுல முதல்ல தியானம் பண்ண பண்ண மூச்சு காற்று குறையும்னு பார்த்தோம். மூச்சு காற்று குறைய குறைய சித்திகள் கை கூடும் அப்படின்னு சொல்லுது. பொய்யாது, எதுவுமே பொய்யின்னு சொல்ல முடியல. இதெல்லாம் குரு சொன்னார் நான் கேட்டேன் அப்படின்னு இருந்தால் இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஊர்ஜிதப்படுத்துது. இப்போ இந்த ஃபோட்டோஸை இப்போ அந்த பூஜையில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் 1000 மிராக்கிள்ஸ் அதுலேருந்து எடுக்கலாம் போல இருக்கு. இருக்கிற 500 ஃபோட்டோஸ் இருக்குமாப்பா? 300 ஃபோட்டோஸ் இருக்குது. 300 ஃபோட்டோஸும் மிராக்கள். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 300, ஆனால் யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்றான், யாரோ ஒருத்தவங்க அதை பார்த்துடுறாங்க, அது பெரிய ஆச்சரியம். யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க ரவுண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இது அத்தனையும் வேதம் சாஸ்திரம் குரு பிரம்மம் எல்லாம் ஒவ்வொரு உலகம் இருக்குது, இத்தனை அண்டம் இருக்குது, நரகம் ஸ்வர்க்கம் இருக்குது, தேவர்கள் இருக்காங்க, யவனர்கள் இருக்காங்க, ராட்சசர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ மலை மேலே நின்றுக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, கீழே இருக்கிறவனுக்கு கேட்குமா? அவர் ஏதோ ஒரு ஃபிலாசபியாக பேசுகிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 110 படிக்கட்டு மேலே நிற்கிறாரு, இவன் 1வது படிக்கட்டு நிற்கிறான், அங்கேருந்து பேசுகிறது கேட்குமா? அவர் பேசுகிறது வந்து இவனுக்கு புரியுமா? இவனுக்கு புரியலைன்னா அவர் புரியாத பாஷையில் பேசுகிறாரா? அவர் பேசுகிறது அவர் பேசிகிட்டு இருக்கார், இவன் இங்கே நிற்கிறான், அவனுக்கு காதில் கேட்கலை, புரியவும் இல்லை. அவர் பேசுகிறது தப்புன்னு சொல்ல முடியுமா?
இல்லை அவர் பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதோ பேசுகிறாரு எனக்கு கேட்கலன்னு தானே சொல்ல முடியும். என்னன்னா அங்கே டைம் அண்டு தூரம், டைம் அண்ட் ஸ்பேஸே பிரித்து காமிக்குது. இந்த தியானம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை முதல்ல உடைக்குது. இப்போ இந்த பிரம்மாண்டத்தில் நீ பயணம் செய்ய பிரம்மத்தை பிடிக்கணும்னா எங்கே போய் தேடுவே? எத்தனை வேணாலும் எத்தனை ஃபூயல், எவ்வளோ டேங்க் நீ ஃபில்லப் பண்ணுவே? சோலார் எனர்ஜி எவ்வளோ அது யூஸ் பண்ணுவேன்? இப்போ மார்ஸில் சில இடத்துல சோலார் ஒர்க் பண்ணாது இருக்குது, இருட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்களே. மார்ஸ் தானே இது, சந்திரனா? ஒரு இப்போ நம்மளது போய் ஃபெயிலியர் ஆச்சே. மார்ஸ் போகாத இடம், இருட்டான இடம், எத்தனை சோலார் ஒர்க் பண்ணாது, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ஒரு ஜான் புருவ மத்தியிலேருந்து உச்சந்தலைக்கும் உள்ள ஒழுங்காக பயணம் செஞ்சால் அத்தனை வெளிகளையும் அத்தனை மண்டலங்களையும் அத்தனை அண்டங்களையும் நம்மளால் பார்க்க முடியும், முடியும், முடியும். இது வந்து இது எல்லோரும் இது நமக்கு தேவையா? தேவை இருக்கிறவங்க போகிறாங்க, ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவர் எதுக்கு எழுதியிருக்காரு? இது தேவையில்லைன்னு அவர் எழுதுவாரா? திருமூலருமா வேஸ்ட்டாக எழுதுவாரா? விவேக சூடாமணி சங்கரர் உபநிஷத்து சாரந்தான் விவேக சூடாமணி சும்மா எழுதுவாரா? அப்போ எல்லாமே இருக்குது, நம்ம ரோல் வரைக்கும் எல்லாம் அக்கௌண்டட். புரியுதா? யாரும் யாருடைய பொருளையும் அபகரிச்சிக்க முடியாது. எல்லாம் இந்த உலகம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சென்ட்ரல் பாயிண்ட்டாக ஆக்சிஸாக அவர் இருந்து இயக்குறாரு. அதுக்கு அவரை நோக்கி பயணம் செய்யும்போது இது வைராகிகளுக்கு, அதாவது சமாதியை கடந்த நேற்று பார்த்தோம் இல்லையா, விவேகோ விவேகினோ பிரம்மவித்து பிரம்மவிதக சமாவதோ முமுக்ஷோ முமுக்ஷு விவேகினோ பிரம்மவிதக சமாதோ. இத்தனை பேரை தாண்டி நிர்விகல்ப சமாதிக்கு போகிறவனுக்கு சொல்லக்கூடிய கருத்து இது. போனால் எல்லா என்ன லாபம்னு உங்களுக்கு தெரியும், சொல்லியாச்சு, முன்னாடியே சொல்லியாச்சு. ஆயுள் கூடும், சித்திகள் கைவரப்பெறும், உலகம் புரியும். உலகம் மாயை நீ சொல்ல மாட்டேன், புரியலைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் புரியும். இப்போ ஜீவத்தோ யஷ்ய கைவல்யம், அப்படி இருக்கிற ஜீவசமாதி, அதாவது நிர்விகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி போனால் ஜீவசமாதிக்கு போயிடுவாங்க, சொல்லிடுவாங்க நான் ஜீவசமாதி ஆக போகிறேங்கிறத முன்னாடி சொல்லுவாங்க. எப்போன்னா நிர்விகல்ப சமாதி போய் ரிட்டர்ன் ஆனால் அடுத்த முறை நம்ம வரலாமா வர வேண்டாமாங்கிறது மேலே வந்து நிச்சயம் பண்ணுறாங்க. இந்த இதில் ஒரு பாபா, யாரோ ஒரு பாபா ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காரு, அவர் சொல்கிறாரு ஒரு நாலஞ்சு சித்தர்கள் பேரை சொல்லி அவங்களாம் டேட்டு குறித்தாச்சு, எல்லாம் நாங்கள்லாம் சகோதரர்கள், மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே மூணு பேருமே டிக்கெட் கொடுத்தாச்சு எங்களுக்கு, இது டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எனக்கு இங்கே தான் எனக்கு சமாதி ஜலசமாதி தான் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. இருக்குது, வீடியோ இருக்குது யூடியூப்பில் இருக்குது. பேர் என்னமோ பாபா, அது விபூதி பாபாவோ என்னமோ ஒரு பாபா. சாதாரணமாக சிகரெட் பிடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஒருத்தன் கோமணத்தோடு நிற்கிறான், அவனை போய் எட்டி உதைக்கிறாரு. இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து என்னடா பண்ண தூங்கிட்டு இருந்தே அதுக்காக வந்தேன்னு ஒட்டி உதைக்கிறாரு. யார் அவர்? ஒரு சித்தர். இவர் போய் அவரை ஒதுக்கிறாரு, இங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, நீ என்ன பண்ண தடுக்காமல் என்னடா பண்ண எட்டி உதைக்கிறாரு. இந்த மூக்குப்பிடி சித்தர்னு திருவண்ணாமலை ஒரு தொடப்பத்தை எடுத்து போய் நவகரத்தை நாலு காட்டு காட்டுறாரு. ஏதோ மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வேலை நடக்குது, அதை கண்டிக்கிறார் போல். இதெல்லாம் மறைமுகமான விஷயம், நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பட்டும், நம்பாதவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் நம்ம கண்ணில் ஏன்படுதுன்னு தெரில, ஆச்சரியமாக இருக்குது, அது வேறு விஷயம். இந்த ஒரு உலகம்னு ஒன்று சொல்கிறோம்ல, லோகம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த லோகத்தில் என்ட்ரி பண்ணும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெளியில் ஒன்றும் இல்லை, வெளியில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? வெளியில் நீங்கள் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க? எல்லாம் பொய், பத்து குப்பைகள். அதனால் உள்ளே போகிறதுனால இதெல்லாம் தெரியும், தெரிய வரும், தெரியுது. எப்படி நம்புறதுன்னா ஃபோட்டோ இருக்குது, நம்மள்கிட்ட இருக்குது,
எல்லா ஃபோட்டோவும் நம்மகிட்ட இருக்குது. அது வேறு கொடுத்து கொடுத்து அனுப்புகிறாரு, டெய்லி போட்டுக்கிட்டே இருக்காரு சுவாமிநாத சாமி. என்ன தத்துவத்தை விளக்குறாருன்னு தெரியல. ஜீவத்தோ வாழும்போது, அவர் போட்டிருக்க விஷயம் பாருங்கள், ஜீவத்தோ வாழும்போது யஷ்ய எவன் ஒருவன் கைவல்யத்தில் இருக்கிறானோ இருக்கான், அவர் தனி லோகத்தில் இருக்கான். அப்படி தான் இருப்பாங்க, வீட்டில் இருப்பான், ஆனால் வீட்டோட கனெக்டடாக இருக்க மாட்டான். இவங்க சொல்லுவாங்க, அவன் படிக்கலை, கான்சன்ட்ரேஷன் இல்லை, அவனை செஸ்ஸில் போடு, ஏதாவது மைண்ட் கேமில் போடு, அதில் போடு, இதில் போடும்பாங்க. நெவர், அவன் ஒரு வேற ஒரு லோகத்தில் இருக்கான். புரியுதா? இவருக்கே ரமணருக்கே இந்த கதி நடந்திருக்கு. ரமணருடைய அண்ணன் வந்து எக்ஸாமினேஷன் டயத்தில் படிக்காமல் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணுறான், இங்கே உட்காந்துருக்கான், இங்கே ஆகாயத்தை பார்த்துட்ருக்கான், இப்படிலாம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்படிலாம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்கிறாரு. அப்போ இது தேவையில்லை, அவங்களுக்கு உபதேசம் எப்படி ஆகுது, அப்போ இது தேவையில்லை, படிப்பு எக்ஸாமினேஷன் ஹோம்ஒர்க்லாம் தேவையில்லை. அண்ணாமலையரை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு, நிறைய பணம் இருக்குது, அதில் 5 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக திருவண்ணாமலை வந்துடுறார். பிரம்மத்தை தேடி போகிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிடுறார். எங்கள் அப்பாவை தேடி போகிறேன்ட்டு, அப்பா நான் வந்துட்டேங்கிறார். அங்கே வந்து மலையடி வாரத்தில் வந்து, அப்பா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார். எப்படி அழைப்பு பாருங்கள். அதனால் ஜீவத்தோ யஷ்ய கைவல்யம், ஒரு கைவல்ய நிலை, துரியாதித்தத்தில் இருக்கார் பரவசம், அவரால் அவங்களால் செயல்பட முடியாது. இந்த அவதார புருஷர்கள்லாம் அந்த பிரம்மத்தினுடைய கட்டளையை மீறிலாம் எதுவும் செயல்பட முடியாது. புரியுதா? அறிவே எல்லா அறிவும் இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அறிவு, தனக்கு எந்த அறிவும் கிடையாது. எல்லா ஜாதகத்தையும் இவன் சொல்லுவான், இவனுக்கு ஜாதகம் கிடையாது. எல்லாருக்கும் கர்மா சொல்லுவான், இவனுக்கு கர்மா கிடையாது. ப்ரெசன்ஸு தான் இவனுடைய இது வந்து, என்னது ப்ரெசன்ஸு தான், அதுதான் ஆச்சரியம். அந்த ப்ரெசன்ஸில் தான் 1000 தத்துவங்களை அவங்க நடத்துகிறாங்க, உலகத்துக்கு புரிய வைக்கிறாங்க. இன்றைக்கி நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதோ என்னவோ தெரியல, இந்த பாட்டுக்கு அப்படி தான் பேசி ஆகணும். ஜீவத்தோ யஷ்ய கைவல்யம், வாழும்போதே கைவல்யத்தில் இருக்கான். அப்பப்போ பாவசமாதி, அப்புறமாம் சார், அப்பப்போ பாவசமாதி. பழக்கம் சும்மா வரல, சும்மா தானாக வராது, ட்ரை பண்ணியிருக்காரு எப்போயோ, எந்த ஜென்மாவிலையோ. இப்போ நீங்கள் கூட இப்போ வந்து உட்காடுறீங்க, தொடர்ந்து உட்காடுறீங்கன்னா விட்டதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த ஜென்மாவில் எப்போ இந்த வேதாந்தத்தை விட்டீங்களோ அங்கேருந்து இது தொடருது. புரியுதா? இல்லைன்னா தொடர்ந்து வர முடியாது. பிடிக்காது ஃபஸ்ட்டு, புரியாது அதுக்கு முன்னாடி, புரிஞ்சால் தானே பிடிக்கிறதுக்கு. சில பேருக்கு புரியாட்டினாலும் பிடிக்கும், பிடிச்சதுன்னா அது சித்தியில் தான் கொண்டு போய் விடும். அப்புறம் விதேக ச ச கேவலக, விதேக தேகத்தில் இருக்க, இப்போ விதேகமாகிடுற, தியானம் பண்ணுற, இப்போ தேகம் இல்லை உனக்கு, எத்தனை தேகம் இல்லை, 5 தேகத்தையும் கடக்கிற, துரியாதீதம் போய்டுற, இருக்கிறேன் அப்படி தான் தெரியுது, எங்கே இருக்கிறேன்னு தெரியல, என்னவா இருக்கிறேன்னு தெரியல, இருக்கிறேன், இங்கேயோ இருக்கிறேன் அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல வந்து பிராணனுடைய இதெல்லாம் அவுட்டு, 0. அப்படி பிராணன் மூச்சு விடாமல் எப்படி இருக்கலாம், இருக்க முடியுதே. இப்போ நீங்கள் உங்கள் மூச்சு நடக்கும்போது இருந்த மூச்சினுடைய படபடப்பு துடிப்பு உட்காரும்போது குறையுதா இல்லையா? குறையும் போது, தியானம் பண்ணும்போது அதை விட குறையுதா இல்லையா? வாட்ச் பண்ணுங்கள் இனிமேல், இதெல்லாம் கற்றுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம், என்ன நடக்குது நமக்குள்ளேங்கிறது தெரியஞ்சாதான் உங்களை தெரிய தெரிய பிரம்மமும் புரியும், உலகமும் புரியும். அப்புறம் எது பிரம்மம் எது உலகம்னு புரியும், அப்புறம் எது தேவையில்லை எது தேவைன்னு புரியும், அதெல்லாம் தானாக வரும். இப்போ விதேக ச ச கேவல, கேவலக தனியாக இருக்க, வெறும் இருக்கிறேங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்படி இரு, அப்படி இரு. எத்கிஞ்சித பஷ்யதோ பேதம், அதை விட்டுட்டு இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு
சாதாரணமாக தியானத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி நீ நினச்சின்னா தியானத்துக்கு போக மாட்டேன், தியானத்துக்கு போக மாட்டேன். யாருமே இப்போ நான் சொல்கிறேன் உபதேசமாக எடுத்துங்க, ஒரு 3 ஆண்டுகளுக்கு தியானத்துக்கு ட்ரை பண்ணுங்க. தியானம் கை கூடுது கை கூடலை, பலன் கொடுக்குது கொடுக்கல அதெல்லாம் பார்க்காதீங்க. பட் நிதித்தியாசனம் ஆகணும். நீங்கள் கேட்டிருக்க இந்த ஆடியோவை திரும்ப திரும்ப, புரியாத ஆடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, அது வந்து வேலை செய்யும். அது வந்து அந்த இதுக்கு அழைச்சின்னு போகும், தியானத்துக்கு அழைச்சின்னு போகும். தியானத்துக்கு நம்ம போகணும்னு ட்ரை பண்ணலாமே தவிர வந்து அழைச்சிட்டு போகிறது, மேலே கதவு திறக்கிறதுலாம் நம்ம கையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல போய் காத்து நிற்கணும். அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கதவு திறக்குது, எதிர்பாராமல் நடக்குது. எதிர்பாராமல் சர்றன்னு இல்லை கதவும் திறக்குது, நல்லா உணர முடியுது. அந்த மனம் வந்து அந்த அமைதியை வந்து அமைதியினுடைய ஆழத்தை ரசிக்குது இல்லை, அப்போ வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. சொல்ல முடியாத ஆனந்தம், வார்த்தையினால் சொல்ல முடியாத ஆனந்தம். அது இன்னும் மேலே மேலே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ என்ன அர்த்தம்? வெறும் ஷேடோவை பார்க்கும்போதே நமக்கு இவ்வளவு ஆனந்தம் கிடைக்குதுன்னா ஒரிஜினலை தொட்டோம்னா எப்படி இருக்கும்? நடுவை தொடலை, இன்னும் தொடலை. எனக்கு தியானத்தில் இதெல்லாம் எனக்கு கஷ்டம், எனக்கு பாவத்தில் பக்தியில் ஈஸி. அதனால தான் சித்திங்கிறது ரொம்ப அதி சுலபம்னு சொல்கிறது காரணம் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஞான யோகத்தோட பக்தி யோகம் அதி சுலபம், ரொம்ப நிறையா பண்ணினதுனால. எல்லாரும் அப்படி இருப்பாங்க, நம்ம நிலையில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தியானம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், ஞான யோகம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஒன்லி ஏற்றம் தான், இறக்கம் கிடையாது. எங்கே விட்டியோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். பக்தி யோகம் அப்படி இல்லை, டக்குன்னு பீக்குக்கு போகும், டக்குன்னு கீழே இறங்கிடும், தரைக்கு இறங்கிடும். பக்தி யோகத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ஞான யோகத்தில் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், அவசரப்படாமல் இருக்கணும். ஆனால் பக்தியும் ஞானமும் கலக்கணும். பக்தி இல்லாமல் ஞானம் இருக்கக்கூடாது, ஞானம் இல்லாமல் பக்தி இருக்கக்கூடாது. புரியுதா சொல்கிறது? அதனால தான் சுவாமிநாத சுவாமி பக்தி யோகம் ஞான யோகம் பூஜையும் சேர்த்தார், அதில் தியானத்தையும் சேர்த்தார். எத்கிஞ்சித் பஷ்யத்தோ பேதம், கொஞ்சமாவது நீ பேதம் பார்த்தேன்னா, ஜெகத்தை பார்த்தினா, பேதம்னா ஜெகத்து, இந்த உலகத்தை அந்த பொருட்களை பார்த்தீன்னா, போகங்களை பார்த்தீன்னா பயம் சொல்கிறது எது? யஜுர்வேதம் சொல்லுது இதை. யஜுர்வேத யஜுகு ஸ்ருதி ப்ரூதே, யஜுர்வேத ஸ்ருதினா வேதம், யஜுனா யஜுர்வேதம், ப்ரூதேனா சொல்லுது. நீ வந்து அந்த சமாதி நிலையிலேயே இரு, அங்கேருந்து இறங்காத. அந்த சமாதி எங்கே கொண்டு போயிடும்? நிர்விகல்பத்துக்கு கொண்டு போகும். நிர்விகல்பம் எங்கே போய் நிற்கும்? பிரம்மத்தோட பிரம்மஸ்வரூபமாக இருப்போம். இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல்லாம் கிடையாது. அப்புறமா பிரம்மத்தினுடைய பூரணமான செயல் தான் நம்ம செயல். இப்போயே அப்படி தான் இந்த 6 பேர் சொன்னேன், குருமார்கள் குருமார்கள் பாருங்கள், ஒரு தனி சிறப்பு பாருங்கள். பீடத்தில் உக்காந்தா வேறு தொருபம், பீடத்தை விட்டுட்டா சராசரி மனுஷன். 1 செகண்டில் ஜீவனையும் தொடுறான், 1 செகண்டில் பிரம்மத்தையும் தொடுறான். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எப்படி பாரு, எப்படி படைச்சிருக்கார் பாருங்கள். சிஷ்யர்கள் கூடையும் பேசுகிறான், பிரம்மத்துக்கூடையும் பேசுகிறான். மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர், அவர் குரலை பிரதிபலிக்கிறான். அதனால் இதுக்கு மேலே அதில் விஷயம் இல்லை. கைவல்யம்ங்கிற ஒரு நிலையை அடையணும்னா இது இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக அறிமுக பாடலாக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இத்தனை பாடல்களையும் எந்த பாடையும் விடாமல், எந்த பாடலையும் விடாமல், எந்த ஸ்லோகனையும் எந்த மந்திரத்தையும் விடாமல், அது வந்து சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு அறிமுகப்படுத்தும். அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும். எந்த வார்த்தை என்ன மந்திர வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அது மாதிரி நிறைய நடந்துருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு பாடல்லையும் இது இப்போ இந்த கைவல்யம்ங்கிற வார்த்தை இந்த பாட்டில் மிக முக்கியமான வார்த்தை. கைவல்யம்ங்கிறது துரியாதீத நிலை. துரியாதீத நிலைங்கிறது நம்ம வசத்துக்கு, நம்ம வசத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. 12 இன்ச்சு மேலே, தலைக்கு மேலே, துவாதசாந்தம். அங்கே நடராஜருடைய நடனம் அங்கே தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஞானிகள் சொல்கிறாங்க. பொய் சொல்லுவாங்களா? அதான்
என்ன இதில் சாரம்? துவைத்த புத்தி இருக்கக்கூடாது, ஜகத்தை பார்க்கக்கூடாது, ஜகத்தை சிந்திக்கக்கூடாது. வாழும்போது தனியாக இருக்கும் தன்மை, அதாவது ஜகத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் தியானத்தில் இருக்கும்போது, பிரம்மத்தில் இருப்பது, சமாதியில் இருக்கும்போது இதெல்லாம் உடல் இருக்காது. நீ கொஞ்சம் வேதத்தை பார்த்தாயெனில் பயம் துக்கம் தானாக சம்சாரம் ஏற்படும் என்று யஜுர்வேதம் சொல்லுகிறது அப்படின்னு முடிக்கிறார். அடுத்தது திருமந்திரம். நேற்று வந்து இந்த பிரத்யாகாரம்னா என்ன சொன்னோம்? பிரத்யாகாரம்னா என்ன சொன்னோம்? ஸ்தூல உடம்பை கடக்கிறது, உள்முகமாக பயணம் செய்கிறது, உலகத்தோடு கட்டாகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் வந்து இந்த மனதை வந்து நம்ம கை வசப்படுத்தணும். அது நிற்காதஜி, அது அங்கே ஓடுமே இங்கே ஓடுமேனு, அது சும்மா விட்டால் தான் இங்கே ஓடும் அங்கே ஓடும். அதுக்கு வேலை கொடுத்தா சின்சியராக செய்யும், தெரியுமா? பசங்க இப்போ நினைக்கும் லாக்டவுனில் இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்களே, இதை பார்க்குறாங்க, லேட்டாக தூங்குறாங்க, லேட்டாக இருந்துக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, பாட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்களேன்னு நினச்சோம். ஸ்கூல் திறந்தாங்க, ஒர்க்கு வந்துச்சு, டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிடுச்சுங்க. உக்காந்து நைட்டு 11 மணி வரைக்கும் படிக்குதுங்க, எழுதுங்கங்க. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அப்போ மனசு என்ன வேலை கொடுத்தா கரெக்டாக செய்யுது, வேலை கொடுத்தா பொறுப்பாக செய்யுது. அப்போ நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது ஒரு பூதம், சும்மா விடக்கூடாது. அதை என்ன வேலைன்னா நல்ல வேலையாக கொடுக்கணும், மெய் வேலையாக கொடுக்கணும், பொய் வேலையாக கொடுக்கணும், அதுக்கு ஏற்றத்தை கொடுக்கணும், எஜுகேட் பண்ணணும். அதுக்கு அது என்ன கேட்குது? சுகம் கேட்குது. அதை சும்மா விட்டால் கீழே போய் அதை எடுக்குது. நீ மேலே இருக்கடா சுகம்னு சொல்லி கொடு. கீழே பயணம் செய்கிறத மேலே பயணம் செய்ய வைக்கிறோம், அதுதான் ஞானம். இந்த கீழே போகிற மனதை மேலே போன்னு சொல்கிறது தான் ஞானம். ஒரே சிங்கிள் வார்த்தை, மேலே போ, உள்ளே போ, மேலே போ, நடுவை பிடி, நடுவில் வாழ். இப்போ தாரணை போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பாட்டு இருக்குது, இருந்தாலும் அதை பார்த்துட்டு போகலாம். இந்த பிரத்யாகாரத்துக்கு இப்போ என்னது? மனதை வசப்படுத்தணும். மனதை வசப்படுத்தணும் எல்லாருக்கும் தெரியுமா? எப்படி வசப்படுத்துறது? இப்போ நேற்று சொன்னோம், முருகனுடைய கையில் இருக்கிற வேல் மாதிரி, வெற்றி வேல் மாதிரி, சித்தி வேல் மாதிரி, ஞான வேல் மாதிரி, வீர வேல், வெற்றி வேல், ஞான வேல், எவ்வளோ வேல் சொல்கிறாங்க, வேலே 1000 வேல் போட்டி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுது? சுவாமியோட எண்ணங்களை செயல்படுத்திட்டு திரும்ப யதாஸ்தானத்துக்கு வந்துடுது. அது மாதிரி நம்ம மனசை பக்குவப்படுத்தணும். வேல் தத்துவம் சும்மா இல்லை, தெரியுமில்ல? அது சொல்கிறேன் ஒரு செகண்டு. அது தண்டு இருக்கு இல்லையா, அது ஆழம். அதோடைய இலை இருக்குது பாருங்கள், லீஃபு, அது அகலம். அதோடைய நுனி இருக்குது பாருங்கள், அது ஷார்ப்பு. எந்த காரியத்திலையும் ஆழமாகவும் அகலமாகவும் ஷார்ப்பாகவும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ஆழமாக போகணும், அப்புறம் அகலமாக போகணும், அப்புறம் ஷார்ப்பாக போகணும். அதுதான் அதில் தத்துவம். கீழே கீழே பிரம்மா, நடுவில் விஷ்ணு, மேலே ருத்ரன். சாக்ஷாத்து சிவலிங்கம்தான் வேல். வேல் சிவலிங்கத்துலேயும் அதே தான், கீழே பிரம்மா, நடுவில் விஷ்ணு, மேலே ருத்ரன். இந்த தத்துவங்கள் காரியத்தை சித்தி பண்ணுது. இப்போ மனசை வந்து சித்திக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டாக பயன்படுத்தணும். நம்ம மேலே போன்னு சொல்கிறது யார்? அறிவு. போகிறது யார்? மனம். சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது யார்? மனம். நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிறது யார்? மாயைன்னு சொல்ல, மாயைங்கிறது என்ன? மனம்தான் மாயை. கிளியராக புரிஞ்சுங்க. ஒரு ஜான் சொன்னல, பூர்வ மத்தியிலேருந்து உச்சந்தில ஒரு ஜான் தான், ஆனால் நடுவில் ஒன்று 10 குப்பைகளை வச்சுட்டு நிற்குது, அதான் மனம். புரியுதா சொல்கிறது? இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறது மனம்தான். இந்த மனத்தில் நம்ம வாழ்கிறதுனால தான் இறைவன் நமக்கு தொலைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. தொலைவு இல்லை, ஒரு ஜானுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போது. அதே மாதிரி
இதை ஜீரோ பண்ண முடியும், மனதை ஜீரோ பண்ண முடியும், இந்த எண்ணங்களை ஜீரோ பண்ணால். எண்ணங்களை ஜீரோ பண்ணணும்னா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுனா பிராணன் ஒடுங்கும், பிராணன் ஒடுங்குன்னா மனமும் ஒடுங்கிடும். பூரண பிரம்மம். புரியுதா வித்தியாசம்? புரியுதா? நீங்கள் 12 இன்ச்சிலேருந்து சுருங்க 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 12 11 10 9 8 7 6 5 இப்படி போயே பூர்வ மத்தியில் ஜீரோ ஆகுது. போர்டு இருந்ததுன்னா அழகாக போட்டு காட்டுவேன், உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். அதனால் நீங்கள் சின்ன பசங்களில் தெரியும், ஒரு அடி மூக்குலேருந்து ஒரு அடி வெளியில் வச்சுங்க, அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. தியானம் பண்ண 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 மனம் உள்ள பயணம் செய்யுது. அந்தர யாத்திரா பண்ண 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 ஒரு பாயிண்டில் ஜீரோ ஆகிடுது. ஜீரோ ஆனால் வேக்கண்ட் ஆகிடும். வேக்கண்ட் ஆனிச்சுன்னா பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும். இந்த மனம்ங்கிறதே சுத்தமாக எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். சரி, இப்போ என்ன செய்ய சொல்கிறாரு? இந்த கும்பகத்துக்கு மிக முக்கியமான வேலை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே அங்கே பாரு, அங்கே கும்பகம் பண்ணு, இங்கே பாரு, இங்கே கும்பகம் பண்ணு. பிரத்யாகாரத்தில் என்ன? உள்ளே பாரு, உள்ள மூலாதாரத்தை பாரு, மணிபூரகத்தை பாரு, அநாகதத்தை பாரு, பூர்வ மத்திய பாரு, இல்லை விசுத்தியை பாரு. இப்படி தானே இது வரைக்கும் சொல்லிட்டே வந்தாங்க. பாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வர காற்று அங்கேயே நிறுத்துன்னு சொல்கிறாங்க. கும்பகம் நிறுத்துறது தான் ரொம்ப கணக்கு போட்டு நிறுத்தணும். அது நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஞான யோகத்தில் போகிறவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறேன், ஞான யோகத்தில் போகிறவங்களுக்கு இது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் இந்த கும்பகம் கிம்பகம்லாம் எதுவும் பண்ணலை, நான் அதை தவறாகவும் சொல்லலை. அதுக்கு தனி குருமார்கள் இருக்காங்க. சித்தியை நோக்கி போகிறவங்க அதுக்கு போகலாம். நம்ம சித்தியை நோக்கி போல பிரம்மத்தினுடைய திருவடியை நோக்கி போகிறோம். பிராணாயாமம் உற்சாகத்துக்கு அவசியம். பிராணாயாமம் உற்சாகத்துக்கு அவசியம், டயர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அவசியம், நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவசியம், உடம்பை ஆக்டிவேட்டாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு அவசியம். 1000 நன்மைகள் இருக்குது. ஆனால் இயல்பாக நடக்கணுங்கிறேன், இயல்பாக நடக்கணும். இப்போ மனம் இங்கே வான்னு சொன்னால் மனம் வரணும், மனம் நில்லுன்னா நிற்கணும். மனம் நில்லுன்னா நிற்காத அப்படி சொல்லுவாங்க. இவன் தான் துள்ளாத மனதையும் துள்ளுன்னு படம் எடுக்கிறானே, எல்லாம் உள்ளே ஏறுன்னு வேதம் சொல்லுது. இவன் என்ன சொல்கிறான்? வெளியில் போங்கிறான். துள்ளாத மனதையும் நான் துள்ள வைக்கிறேன்னா இல்லையா பார், அப்போனா மாயா சக்தி தானே அது. சரி, இப்போ பிரத்யாகாரத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு போனால் மனசால் அதை நினை, அந்த இடத்துக்கு எண்ணம் போகும், எண்ணம் போனால் காற்று போகும், காற்று போனால் அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் அந்த சக்கரத்துக்கான குணநலன்கள், பசினா பசி, தாகம்னா தாகம், தூக்கம்னா தூக்கம், அமைதினா அமைதி, அன்புனா அன்பு, ஆனந்தம்னா ஆனந்தம், உண்மைனா உண்மை, பொய்னா பொய், எல்லாத்தையும் அந்தந்த சக்கரத்துக்கெல்லாம் என்ன குணம் இருக்குன்னு சொன்னேன், அந்த வேலை செய்யும். இப்போ நீங்கள் அது காற்றை வசப்படுத்தினா மனம் வசப்படும்னு சொல்கிறீங்க. எனக்குலாம் நில்லுனா நிற்கும். இது வந்து இது ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன். நில்லுனா நிற்கும், பார்க்காதனா பார்க்காது. இது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், பேச வேண்டான்னா பேச வேண்டாம் தான், முடிஞ்சு போச்சு. உடனே முடிவெடுக்க மாட்டானா, ரொம்ப நாள் காத்திருப்பேன், டக்குன்னு பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்க மாட்டேன். கொஞ்சம் ஐடியாலாம் கொடுத்து திருத்தறதுக்கெல்லாம் கொஞ்சம் வழி பார்ப்பேன். அப்புறமா ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அப்போ விட்டுருவேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்ன பெட் கட்டுறேங்கிறவனை எப்படி திருத்த முடியும்? அது மாதிரி விஷயம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, புரியலன்னா கேளுங்க, 8:30 சொல்கிறேன். அடியார்களே ஒரு தவறு செய்கிறாங்கன்னா தவறு செய்யாதீங்கன்னு சொல்லுவேன், சாப்பிட்டா சொல்வேன், அன்பாக சொல்லுவேன், புரியாது. ஏன்னா விநாசக்காலே விபரீத புத்தி, அது வெளில போகுது, இல்லைன்னா கட்டாக போகுது, கனெக்ஷன் கட்டாக போகுது. அதை உஷாராக குரு ஸ்தானத்தில் இருந்து நம்ம சொல்கிறோம், அது கேட்காது. நம்மளை குருவாக காமிச்சுக்கிறதே இல்லை எங்கேயுமே. இந்த கிளாஸில் தான் குரு குருன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா பேசணுங்கிறது கட்டாயம். இப்போ
உபநிஷத்து சொல்லுது, அனுபவத்தை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லுது. அப்போ தான் நீ பேசக்கூடிய தத்துவங்கள் உயிர் பெறும்னு சொல்லுது. உண்மைதான் அது. இல்லைன்னா ஞானம் வைராக்கியம் ரெண்டுத்துக்கும் வயசாகி போச்சு, பக்தி மட்டும்தான் இளமையாக இருக்குதுன்னு நாரதர்கிட்ட பக்தி சொல்லுது. நாரதரை நீ போய் யாருன்னு கேட்குறாரு, ரொம்ப வருத்தப்படுது அது உட்காந்து, என்ன யாருன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்குது. நான் பக்தி பக்தி சூத்திரம் எழுதினவர் நாரதர் தெரியுமா, பக்தினா என்னங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சவர். அதெல்லாம் பேசுகிறான் அப்புறமா. அடுத்தது கட்டோபநிஷத்தும் கந்தர் அனுபூத்தியும் பேச போகிறோம். இது கிளைமேக்ஸ் வரட்டும், கொஞ்சம் அறிவிச்சிருவோம் முன்னாடியே, சொல்லி தான் செய்கிறது வாழ். அங்கே வந்து லைட்டாக சொல்லுவோம், சாஃப்டாக சொல்லுவோம், புரியவே புரியாது. அது அது அறிவுக்கு என்னென்னமோ யோசிக்கும், இப்படி பண்ணும் அப்படி மாயஜாலம்லாம் பண்ணும், ஃபோனை விட்டுருவோம். மனம் வரணா வரணும், உட்காருனா உட்காரணும், போகணுன்னா போகணும், நிற்கணும்னா நிற்கணும், தூங்கணும்னா தூங்கணும், புரியுதா சொல்கிறது, அப்படி வச்சுருக்கணும். எஜுகேட் பண்ணுங்கள் மைண்டை, எஜுகேட் பண்ணியா மைண்டுக்கு சொல்லிக் கொடு, சொல்லிக் கொடியா, அதுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுத்தா செய்யும், சொல்லி கொடுத்தா செய்யும், சொல்லி கொடுத்தா செய்ய மாட்டேன்னு சொன்னால் அப்போ நீ வந்து வீக்காக இருக்கன்னு அர்த்தம். புத்தி வீக்காக இருக்குது, அறிவு இல்லைன்னு அர்த்தம், ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் டாமினேட் பண்ணணும்னா மைண்டு டாமினேட் பண்ணணுமா, ஞானந்தான் டாமினேட் பண்ணணும். மைண்டு வந்து அப் டவுன்ஸ் இருக்கும், குழப்பம் இருக்கும், உணர்ச்சி வசப்படும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இப்போ நான் சொன்னனா இல்லையா, 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் வாங்க, நான் முதல்ல செஞ்சு காட்டுறேன், அப்புறம் சொன்னனா இல்லையா, ஜனவரியில் தான் சொன்னேன். இப்போ 8 மணி நேரம் ஓடிக்கிட்டுருக்கா இல்லையா, இவ்வளோ நாள் அந்த மாதிரி 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் அடியன் இல்லை, சிவசிந்தனையில் இருந்தால் அது வேறு விஷயம், பட் சத்துவகுணத்தில் இருக்கணும்னு நினச்சி இல்லை. சொல்கிறது புரியுதா, இப்போ இருக்கணும்னு நினச்சோம், நடக்குதா இல்லையா? அன்றைக்கி ஒரு கணக்கு பார்த்தோம்ல, யோகத்திலே இருந்திருக்கேன், சுவாமி கூடயே இருந்திருக்கேன், அப்போ வந்து தியானம் வேத விசாரம் பூஜை ஒன்றும் அவசியம் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஆனந்தம் அப்போ இல்லை, இப்போ ஆனந்தம் எனக்கு இரட்டிப்பாக மூணு மடங்காக 4 மடங்காக 5 மடங்காக ஆகிருக்கு. எஸ்பெஷலி வேத விசாரம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 மடங்கு அதிகமாகிருச்சு ஆனந்தம். வேல் பூஜையில் ஆனந்தம் இருக்கும், வேல் பூஜையினுடைய பலன்தான் வேத விசாரம். வேல் பூஜையில் எனக்கு 100% ஆனந்தம் கிடைக்குதுன்னா வேத விசாரத்தில் 1000% ஆனந்தம் கிடைக்குது. உண்மை சத்தியம், அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, உங்கள்கிட்ட பேசும்போதும் சரி. எனக்காவது நான் வந்து சந்தோஷமாக இல்லைன்னா சரியாக நடக்கலைன்னு நினச்சிட்டு போயிடுவேன், சரியாக இன்றைக்கி நம்ம பேசலை அப்படின்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் அதுக்கு தான் அதிகமான வியூஸும் லைக்கும் வருது சில நேரத்தில். அப்போ அவர் வச்சு செய்கிறார், நம்மளை வச்சு செய்கிறார், நம்மளை அனுபவிக்க விடாமல் மக்களை அனுபவிக்க வைக்கிறாரு. ஏதோ ஒன்று நடக்குது. பூஜை அப்படி தான், சில நாள் ஒழுங்காக நான் பண்ணலைன்னு ஃபீல் பண்ணிட்டு போவேன், அன்றைக்கி பார்த்தா எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு சமயம் என்ன சமாதானப்படுத்துகிறானா முருகன் எனக்கு தெரிய சந்தேகமாக இருக்கும், நான் ஒழுங்காக நடத்துலன்னு ஃபீல் பண்ணுறேனே அதுக்காக சமாதானப்படுத்துகிறாரா வந்துன்னு கூட தோணும். எப்போ நான் ஃபீல் பண்ணேனோ அப்போ வந்து அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த மனம் நில்லுனா நிற்காதுன்னு இருக்கிற சூழ்நிலையில் இங்கே நில்லு அங்கே நில்லுன்னு அதை போட்டு வேலை கொடுத்து அது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு பிரத்யாகாரத்தில். யமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பண்ணிட்டு தான் தியானமே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. மூச்சு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் மனம் வசப்படும் நீங்கள் செய்யுங்க. அப்புறம் இங்கே பாரு அங்கே பாரு, மூலாதாரத்தை பாரு, அது பாரு, இதை பாருன்னு சொல்லும்போது இங்கே போங்க அங்கே போங்க, அப்புறம் நில்லுனா நிற்குமா நிற்காதா, நின்னது கண்டினியூ ஆகணும், அதுதான் தாரணை. நின்ன விஷயம் நின்ன இடத்துல அப்படியே கண்டினியூ ஆகணும், சலனம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆழமான விஷயம், அடுத்த லெவல் கொண்டு போகிறேன். ஏன்னா காரண உடம்புக்கு போக போகிறோம், நம்ம ஸ்தூலம் தாண்டியாச்சு சூக்ஷ்மத்தை தாண்ட போகிறோம், அதுக்காக சொல்லி கொடுக்குறாரு. சரி பாருங்கள், புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால் உறப்பட்டு நின்றது அவ்வுள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. இப்போ வெளில உள்ளே வெளியிலேருந்து உள்ளே வந்த காற்று உள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போகுது,
அப்படியே புறப்படுது, வெளியில் போகிறேன்னு புறப்படுது. புறப்பட்ட வாயுவை புகவிடா, வெளியில் மீண்டும் போக விடாத. உள்ளே இழுத்த நிறுத்து. ஆரம்பத்தில் இல்லை, இது படிப்படியாக. ஆரம்பத்தில் இல்லை, படிப்படியாக ஒரு நிலைக்கு வரும்போது இப்படி நிறுத்தலான்னு நிறுத்த முடியும். அப்போ காற்றையே ரீசைக்கிள் பண்ணுற சூழ்நிலை உள்ளே உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா? சாப்பிட வேண்டாங்கிற சூழ்நிலை உருவாகுச்சுன்னு சொன்ன, தாகம் இருக்காதுன்னு சொன்னால் செஞ்சு காமிக்கிறாங்கல்ல, நெருப்பு உங்களை சுடாதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் யாருக்குன்னா இதெல்லாம் சித்தி தியானத்திலேயே 24 அவசம் உட்கார்றவங்களுக்கு அதெல்லாம் என்னது, அதெல்லாம் புடம் போடுறது. பிரம்மத்தை நோக்கி போகிறவங்களுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. இதெல்லாம் நடக்குது, பிரம்மத்தை நோக்கி போகிற இதெல்லாம் பண்ணிட்டு தான் 63 நாயன்மார்களும் சுவாமியை பிடிச்சாங்களே. நான் குறை சொல்லலை, பட் இதையே நம்பிட்டு இருக்காதிங்கன்னு சொல்ல வரேன். இது நமக்கு தெரியலன்னா நம்ம அதை அடைய முடியாதுன்னு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. 34 வழி இருக்குது, இப்போ சாய்ஸில் விட்டுடலாம். இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் சாய்ஸில் விட்டுடலாம். எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். எது தேவைங்கிறத உபதேசம் பண்ணுவேன், அடியன் முருகன் பண்ணுவார். சரியா? புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம், வெளியில் மறுபடியும் உள்ளே வந்து வேலை பார்த்துட்டு திரும்ப வெளியில் போகுது, அதை புகவிடா வண்ணம் போக விடாமல் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உன் உள்ளேயே உடன் நின்றால். திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால், அது எப்படி படிக்கணும்னா, திறப்பட்டுனா நல்லா வலிமை பெறுற அளவுக்கு, திறன்னா வலிமை, திறன் திறன் சொல்கிறோம்ல, அதான் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால், உன் உள்ளேயே நின்றால், கும்பகம் பண்ண இடத்துலையே அந்த காற்றை நிப்பாட்டினா உறப்பட்டு உன்னோடு அது உறவு கொள்ளும், தொடர்பு கொள்ளும், வசப்படும், நீ சொல்கிறதே கேட்கும், நட்பாகும். வசப்படுங்கிறத வார்த்தை கரெக்டான வார்த்தை. உறப்பட்டு நின்றது அவ்வுள்ளமும் அங்கே, மனசு அசையாமல் ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். காற்றை வசப்படுத்தினா தான் உள்ளே நிற்குது. இப்போ நீங்கள் தம் கட்டினீங்கன்னு வச்சிங்களா, கும்பகம் இப்போ பண்ணினீங்கன்னு வச்சிங்களா, மனமே இருக்காது, மனம் அப்படியே சன்னாய் நிற்கும். கும்பகம் பண்ணால் அப்படி நிற்கும். நம்ம கும்பகம் பண்ணி நிற்க சொல்லலை, தியானம் பண்ணி நிற்க சொல்கிறோம். புரியுதா வித்தியாசம்? அதுக்கும் இதுக்கும், இது செயற்கை, அது இயற்கை, அது யோகம், மெலோடியாக போகுது, தானாக நடக்குது. இது செயற்கை பண்ணுறீங்க, செஞ்சு பார்க்குறீங்க. புரியுதா சொல்கிறது? புரியுது. சாதனை நீங்கள் தெரிஞ்சு, ஹாட்டி யோகம், ஹாட்டி யோகம்னு பேர், தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு செய்கிறீங்க. இது அது சுவாமியை நோக்கி நான் பயணம் செய்கிறேன், எனக்கு ஒரு புது மார்க்கம் இது, என்னுடைய குரு இப்படி சொல்லி கொடுக்குறார். தியானம் பண்ண தான் சொல்கிறார், வேறு ஒன்றும் சொல்லலை, கும்பகம் பண்ண சொல்லலை. பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன பக்தி யோகத்தில், அந்த யோகத்துக்கும் நான் சாதனைக்கு என்ன வித்தியாசம்னா, சாதனை இது கடந்தால் அது, அது கடந்தால் அதுன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வரும். பக்தி யோகத்தில் அதெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் கதவு திறக்கும், 1 வருஷத்துலேயும் திறக்கும், 1000 வருஷத்துலேயும் திறக்கும். அதுக்கு பொறுமை வேணும். புரியுதா? என்ன அவசரமாக எங்கே போகிறீங்க அவ்வளோ ஸ்பீடாக கற்றுக்கிட்டு? போய் மறுபடியும் போர்டு போட்டு யோகா சொல்லி தருகிறேன், டிடி அனுப்பவும். அதனால் அவசரமே இல்லை, இது வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். இது வந்து ஞான யோகம், ஒரு வாழ்க்கை. மற்ற யோகம்லாம் எப்படியோ, ஞான யோகம் ஒரு வாழ்க்கை. இதை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே, சன் கிரகஸ்தத்தில் இருந்தே அழகாக சிரவணத்து மூலியமாக, தியானத்து மூலியமாக, பூஜை மூலியமாக, பரோபகாரத்தை மூலியமாக செய்ய முடியும். செஞ்சு காமிச்சிருக்காங்க, அடியேன் செஞ்சு காட்டுறேன், செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால், உறப்பட்டு நின்றது அவ்வுள்ளே உள்ளமும், அவ்வுள்ளமும் அங்கே, மனம் அங்கே நிற்குது. புறப்பட்டு போகான் பெருந்தகையானே, இந்த உடம்பை விட்டு அந்த உயிர் புறப்பட்டு வெளியே போகாது, சாஸ்வதமாக உள்ளேயே. இதெல்லாம் வந்து ஜீவசமாதியில் உட்கார்றவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை எழுதியிருக்கார். புரியுதா? இது ஜீவசமாதி, ஜலசமாதி, ஆகாய சமாதி, எல்லா சமாதியும் இருக்குது. பஞ்சபூதத்துலேயும் சமாதி ஆகலாம். காற்றோட கலக்கிறது ஆகாய சமாதி. சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் ஆகாய சமாதி தானே. வள்ளலார் அக்னி சமாதி.
தன்னை அப்படியே நெருப்பாலே பிரிச்சுக்கிட்டார். மின்சாரத்தை ஏகப்பட்டதை இறக்குனார் உடம்பில். எந்த மின்சாரத்தை? இயற்கையினுடைய மின்சாரத்தை தாங்குள்ளே இறக்குனார். கரண்ட்டில் கை வைக்கல. அது மாதிரி ஏதாவது பைத்தியகாரத்தனம் பண்ணிடாதீங்க. அவர் படிப்படியாக சொல்லிட்டார், இத்தனாம் தேதி நான் கிளம்பிடுவேன், இன்னும் 10 நாளில் சுவாமி வரப்போகிறாங்க, இப்போ நான் எங்குள்ளே இருக்கேன், அப்புறம் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருப்பேன். கடைசி வார்த்தைகள் பேசியிருக்காரு, தங்குள்ள அக்னியை இருக்கிற அந்த ஜட்ராக்னியை பஞ்ச அக்னியை ஒருமுகப்படுத்தி உடம்பில் வந்து எத்தனை வால்டேஜ் தாங்கும்? 140 எவ்வளோ தாங்கும் உடம்பில் கரண்ட்டு? கரண்ட்டு கொஞ்சம் கூட தாங்காது, இல்லை கரண்ட்டு தாங்காது. அவர் இறக்குறாரு, 10,000 வாட்டு 20,000 வாட்டு இறக்கிருக்கார், 40,000 வாட்டுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக உடம்பில் ஒன்றுமே இல்லாத மாதிரி சுத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த யோகம்லாம் பண்ணியிருக்காரு அவர். கீழே நெருப்பு, அன்றைக்கி சொன்ன திருவண்ணாமலை ஒரு சாது நார்த் இந்தியன், அவர் வந்து சுற்றி 5 பக்கமும் இவர் மகாதேவ மலை சுவாமிகள் டெய்லி சாப்பாடு வந்து நெருப்புலேருந்து தான் எடுக்கிறாரு தனக்கு. இருக்கு, யூடியூப்பில் பாருங்கள், எதுவும் சும்மா பேசலை, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. மகாதேவ மலை சுவாமிகள் கோடீஸ்வரனா எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கார், பல கோயில்களுக்கெல்லாம் போய் என்னமோ பண்ணியிருக்கு. அது அப்படி தான் அழைச்சிட்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு வரும். அதெல்லாம் சித்தி. என்ன செய்கிறாரு? சத்காரியம் தான், அன்னதானம் பண்ணுறாரு கோவிலில். அவரை பார்க்குறவங்களுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு நிலையை தொடமாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் வரும். குழந்த மாதிரி இருக்கார், போகிறாரு வராரு, சாப்பாடு இல்லை தண்ணி கிடையாது. சரி, இதான் அந்த புறப்பட்டு போகான் பெருந்தகை. யார் பெருந்தகை? சிவம் புறப்பட்டு போக, உயிர் வெளில போகாதுங்கிறார். இதுதான் ஜீவசமாதி சூக்ஷ்மம். புரியுதா இந்த விஷயத்தில்? அடுத்த பாட்டு, குறிப்பின் உள்ளே குவளையம் தோன்றும். இதுவும் தாரணை தான், இது சாரி பிரத்யாகாரம் தான். கும்பகம் பண்ணுறது பிரத்யாகாரம், இந்த ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் கும்பகம் பண்ணி ஒரு ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ மனம் வசப்படுது கம்ப்ளீட்டாக, இங்கே நில்லுனா நிற்குது, உட்காருனா உட்காருது, ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. அப்புறம் தாரணைக்கு அது கண்டினியூ ஆகணும். தொட்டாச்சுங்கிறது நடுவை தொடுங்கிறது இது. அப்புறமா அங்கேயே வாழணும் இல்லையா, நடுவில் வாழ். நடுங்கிறது ஹிருதயம் இல்லை மூலாதாரம், மூலாதாரம் தலை உச்சி, கீழேயும் மூலாதாரம் இருக்குது, கழுத்துக்கு கீழே இருக்கிற அத்தனையும் மேலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான சரியான ரெஃபரன்ஸ் இல்லை, ஆனால் இருக்குது, ஆதாரம் இருக்குது. இன்னும் எனக்கு வரல, ஒரு ஐடியா வந்துடுச்சு, இதெல்லாம் அங்கே இருக்குன்னா அதெல்லாம் அங்கே இருக்கணுங்கிற ஐடியா வந்துடுச்சு. அதுக்கு சில கருத்துக்கள்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு கரெக்டானது வரல, அதனால் சொல்கிறேன். அடுத்தது, குறிப்பின் உள்ளே குவளையம் தோன்றும், வெறுப்பு இருள் நீங்கி விகிர்தனை நாடும், சிறப்புறு சிந்தையை சிக்கன்று உணரில், அறிவிப்பு ஒரு காட்சி அமரனும் ஆமே. இதெல்லாம் இது பிரத்யாகாரத்தினுடைய நன்மைகள் பலன்னு சொல்கிறார். குறிப்பின் உள்ளே பூர்வ மத்தியன்னு வச்சுங்க, ஒரு பாயிண்ட்டு ஏதோ ஒரு குறிப்பு, பூர்வ மத்தியா விசுத்தியா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அந்த குறிப்பில் அங்கே நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. குறிப்பின் உள்ளே குவளையம் தோன்றும், மலர், குவளையம்னா மலர், மலர் தோன்றும், வெறுப்பு இருள் நீங்கி விகிர்தனை நாடும். இந்த 10 குப்பைகள் அத்தியாசம் இருக்குல்ல, விருப்பு வெறுப்பு காம குரோதாதிகள் அதெல்லாம் நீங்கிடும், அதெல்லாம் கடந்துடுவீங்க. விகிர்தனை நாடுறீங்க, விகிர்தன்னா இறைவன், சிவத்தை நாடுறீங்க. சிறப்புற சிந்தையை சிக்கன்று உணரில், அப்போ உங்களுக்கு சித்தசுத்தியாகி அது ஆனந்த ஆனந்த நிலை, ஆனந்த சொரூபம் இல்லை, ஆனந்த வசம், ஆனந்த ஆனந்தமயம். சிறப்புற சிந்தையை சித்தசுத்தியாகி சிக்கன்று உணரில், சிக்குன்னு இருக்குது நன்றாக இருக்குது, சிக்கன்று பிடித்தேன்னா நன்றாக பிடித்தேன்னு அர்த்தம். அம்மையே அப்பா உப்பில்லாமனையே அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலையினே தனக்கும், செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, உன்னை சிக்கென்று பிடித்தேன் எங்கிருந்து, சிக்கென்று பிடித்தேன் சிக்குங்கிற வார்த்தை, அது என்ன சிக்குன்னு வார்த்தை என்ன, தூய தமிழ், நன்றாக பிடித்தேன் உன்னை, உன்னை வசப்படுமாறு, நீ எனக்கு வசப்படுமாறு உன்னை பிடிச்சிட்டேன். அனுபவத்தை தானே எழுதும், பொய் எழுதுவாங்களா? அவர்கிட்டே போய் பொய் சொல்லுவாங்களா?
சிறப்புறு சிந்தைய சிக்கன்று உணரில் சித்தசுத்தி ஆகி விருப்பு வெறுப்பு நீங்கி விகிர்தனை நாடும்போது மனநிலை சிக்கனாயிடும், நன்றாக மாறிவிடும். அப்போ அங்கே உணர்வு என்ன ஏற்படுது? அகம் பிரம்மாஸ்மி உணரில், அதான் உணர்வு, அது நான் அகம் பிரம்மாஸ்மின்னு போட்டிருக்கேன். உணரில் அறிவிப்பு அரிப்பு ஒரு காட்சி அமரனும் ஆமே அரிப்பு இல்லை அரிப்புன்னு அதில் எழுதியிருக்காங்க. அறிவிப்பு வி இடையில் சேர்க்கணும். அறிவிப்புனா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்க போகிறதெல்லாம் யோக தரிசனத்தில் வரும். யோக காட்சின்னு பேர் அதுக்கு. இந்த தியானம் கண்டினியூ ஆனால், சித்தம் சுத்தியானால், விகிருதனையும் அந்த கர்ப்பகிரகத்தில் நான் தான் விகிருதன், நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற உணர்வோடு நடக்க போகிற காட்சி, நடந்த காட்சி, போன ஜென்மா காட்சி எல்லாம் நடந்ததுன்னா போனது, போன ஜென்மா. ஏன்னா இப்போ உள்ளது நமக்கு தெரியும், அப்போ போன ஜென்மாவை தான் குறிக்குது. நடக்கிற காட்சி இப்போ நமக்கு தெரியுது, அடுத்த ஒரு வாரம் என்ன நடக்குங்கிறது தெரியுது, நடக்க போகிறதும் தெரியுது. முக்கால காட்சி யோக தரிசனம்னு பேர் அதுக்கு, அது நடக்குங்கிறார். இதெல்லாம் இதே பிரத்யாகாரம் இதோட முடியுது. அடுத்தது தாரணைக்கு வந்துட்டோம். தாரணைங்கிறது என்ன? நின்ன மனசை கண்டினியூ பண்ணுறது, நடுவை தொடர்றதே தியானம், நடுவில் வாழ்வது யோகம். யோகம்னா என்ன? இணைத்தல்னு, இணைதல்னு அர்த்தம். யாரோட இணைகிறோம்? பிரம்மத்தோட இணைகிறோம். யார் இணைகிறா? மனம் இணையுது. மனதுக்குள்ளே என்ன இருக்குது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நாலும் இருக்குது. மனம் யோகத்தோடு இணைஞ்சிச்சுன்னா, பிரம்மத்தோடு இணைஞ்சிச்சுன்னா அங்கே யார் இருப்பா? மாணிக்கத்துக்குள்ளே மரகத பச்சையாக இருப்போம். ஒரு சின்ன ரேகா இருக்குது, ஏன்னா அது அனுபவிக்குது. அதுதான் இந்த வார்த்தை, ரொம்ப சூக்ஷ்மமான வார்த்தைங்க இது. நான் அடியன் சொல்கிறது உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். புரியாமல் அழைச்சின்னு போகக்கூடாது. யாரையும் இது மாதிரி சொல்கிறது கிடையாது, இப்படி சொல்ல மாட்டாங்க. மனம்தான் உள்ளே போகுதுன்னு சொல்ல மாட்டுறாங்க. மனம்தான் உள்ளே போகுது. மனம்தான் நமக்கும் இறைவனுக்கும் இடையில் கேப்பு. மனந்து தான், மனந்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது. ஏன்னா ஆத்மா வந்து, பிரம்மம் வந்து, நான் கர்த்தா நான் போக்தா உபநிஷத்து சொல்லுது. பிரம்மம் நான் கர்த்தா நான் போக்தா. அப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறது யார்? நம்மளுடைய மனசு. மனசு அங்கே மனமாக இல்லாமல் அத்தியாசமான அம்பாலாக பச்சை ரேகாவாக இருக்குது. அதுதான் கீழே இறங்குது, மேலே ஏறுது. புரியுதா? புரியுதா? வித்தியாசம் புரியுதா? சரி, இப்போ தாரணைக்கு வந்துட்டோம். கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டுடே வெளியூரத்தான் நோக்கி காணா கண் கேளா செவி என்றிருப்பார்க்கு வானால் அடைக்கும் வழி எதுவாமே. நம்ம சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன்ல, இது எப்போ சொன்னோம் நம்ம? அக்கிருத்தமாக சொன்னோம். இப்போ அதுக்கு ஆதாரம் கிடைக்குது பாருங்கள். நீ வந்து கெட்டதை பார்க்காத, பேசாத, கண்ணு முடிக்கோ, வாய்ப்பொத்திக்கெல்லாம் சொல்லாத, அவனை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு போனால், ஒரு பாயிண்டில் நீ தியானம் பண்ணால் அதெல்லாம் உன்னை விட்டு போயிடும், நீ உனக்கு கண்ணு பார்க்காதுன்னு சொன்னோம்ல, அது சொல்கிறார் இந்த பாட்டு. கோணா மனத்தை, இவ்வளோ நாள் கோணிக்கிட்டு இருந்துச்சு, இங்கே போகிறது, அங்கே போகிறது, இதை செய்கிறது, அதை செய்கிறது, என்ன செய்கிறதுனே தெரியாமல் செஞ்சிருந்தது. அது வேற போர் அடிக்குதுமா, சில பேர் எப்படி இருக்காமல் பாருங்கள். தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு இருக்கிறவனும் இருக்கான். இந்த கடையில் டிஃபன் சாப்பிட்லாமா, அந்த கடையில் டிஃபன் சாப்பிட்லாமா, ரிட்டையர்ட் ஆகிட்டாரான் அவர், லைஃப் என்ஜாய் பண்ணுறாராம். கோணா மனத்தை, முன்னாடி கோணிக்கிட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம். கோணினா என்னது? வளைஞ்சு கிளைஞ்சு இருந்திருக்கு, அதை பெண்டை நிமித்திருக்கு. யார்? பிரத்யாகாரம். எப்படி கொண்டு வராங்க பாருங்கள், படிப்படியாக கொண்டு வராங்க. அங்கே கோணிக்கிட்டு இருந்துச்சு, வெளியில் சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ பிரத்யாகாரம் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு. நிறுத்தினதை கண்டினியூ பண்ணால், கோணாமனத்தை குறிக்கொண்டு ஒரு பாயிண்டில் நிறுத்தி, ஒரு ஆதாரத்தில் நிறுத்தி, பூர்வ மத்திய வச்சுங்க. மாறி அலைஞ்சிட்டு இருந்த மனம் மாறாமல் நிற்குது. இப்போ குறிக்கொண்டு கீழ்கட்டி, கீழே இறங்க விடாமல், கீழே இறங்க விடக்கூடாது. சொன்னல, சிம்பிளாக சொன்னல, மனசை சும்மா விட்டின்னா சுகத்தை கீழே தேடுவான். மனசை எஜுகேட் பண்ணால் மனம் மேலே ஏறும். மேலே ஏறினா நிரந்தர ஆனந்தம், சர்வசித்தி. கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், சந்தோஷம், ஆனந்தம், சௌபாக்கியம்.
சும்மா விட்டின்னா அது கீழே போயிடும். கீழே போனால் அந்த ஏழு உலகம் சொல்கிறாங்களையா, 14 லோகம்னு சொல்லுவாங்க, மேலே 7 உலகம் கீழே 7 உலகம்னு சொல்லுவாங்க. அதில் நரகம்லாம் இருக்குது, அதில் பார்த்தாலும் கடைசியில் இருக்கிறது. பாத்தாள லோகம்னு கேள்விப்பட்டது இல்லையா, பணம் பாதாள வரைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது கடைசியில் இருக்குது. அங்கே ஒரே இருட்டாக இருக்கும், போயிட்டு வந்தவங்களை கேட்டால் தெரியும். யாராவது போயிருக்கீங்களா? அங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும். நீங்கள் வேறு, நீங்கள் சொல்கிற உலகம்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லையே. எப்போ பார்த்தாலும் பாருங்கள் ஊன்னு அழுமூஞ்சியாக இருப்பான். என்ன கேட்டு பாருங்களேன், ஏதோ ரீசன் சொல்லுவான், அல்பமானு சொல்லுவான். என்ன சொன்னாலும் அது அல்பந்தான். அவன் அல்பமாக சொல்லலை, அவன் என்ன சொன்னாலும் அல்பந்தான். அல்பம்னு என்ன, சின்ன விஷயம்னு அர்த்தம். நீங்கள் அல்பம்னா, நீங்கள் அல்பம் கேவலம்லாம் வந்து சம்ஸ்கிருத வார்த்தை, அது வந்து ரொம்ப கேவலமாக நம்ம அதை டீல் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? கஸ்மாலோன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா அழுக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சம்ஸ்கிருத வார்த்தை அது, அழுக்குன்னு அர்த்தம். எந்த அழுக்குன்னு கேட்கக்கூடாது. அப்புறமா அது அசிங்கம், அது அழுக்காக இருக்கும். புரியுதா? இப்போ இப்போ இந்த லோகம் வந்து நிறைய பேர், 14 லோகம் இருக்கா, அப்போ இப்போயே நான் சந்தோஷமாக, நான் பாதாளத்தில் இருக்கார் அவர், இப்போயே நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். இது அது நாரதர் சொன்ன மாதிரி, இப்போயே நான் சேத்துல இருந்துக்கிட்டு இப்போயே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு போய் ஒவ்வொரு உலகத்தையும் காமிச்சு அங்கே இருக்கிற சுகம்லாம் காமிச்சோன்னு வச்சுங்களேன். முன்னாடி பேசியிருக்கேன், உபநிஷத்தில் ஒரு உபநிஷத்தில் வருது இது, எத்தனை லோகம் இருக்குது. நீ வந்து விட்டினா அது உனக்கு எவ்வளோ இன்பம், அனுபவிச்சுன்னா 1% இன்பம், விட்டினா 100% இன்பம். எதை நீ விரும்புகிறியோ அது அனுபவிச்சின்னா 1% இன்பம். அந்த அனுபவித்த பொருள் இனிமேல் இந்த அனுபவம் வேண்டான்னு விட்டினா 100% இன்பம். யாதனி யாதனி நோதல் அதனின் அதனின்னு ஒரு பாட்டு இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவேன், நீங்கள் வேணால் கண்டுபிடிச்சிங்க. மீனிங் சொல்லிட்டேன், அந்த பாட்டு தெரியாது எனக்கு. எதையெல்லாம் பற்று பிடிக்கிறியோ, இன்பத்தை பிடிக்கிறியோ, அதெல்லாம் உனக்கு தொல்லை கொடுக்கும். எதையெல்லாம் நீ விடுறியோ அதுலேருந்து வரக்கூடிய தொல்லை விட்டு போகும். புரியுதா? கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ் கட்டி கீழே இறங்க விடக்கூடாது. வீணா தண்டுடே, இது கும்பகத்தையும் குறிக்குது. இது கும்பகம் பண்ண கீழே இறங்கும், கீழே இறங்க விடக்கூடாது, மேலே ஏற்றணும். கும்பகம் பண்ணுறதே மேலே ஏற்றுறதுக்கு தான். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் கும்பகம் பண்ணால் மூச்சு அடைக்குமா இல்லையா, எப்படியோ வெளியில் வரணும் தானே நினைப்போம். அப்போ சுற்றி உள்ள கதவை அடைச்சிட்டா, கீழே அடைச்சிட்டோம்னா அந்த ஓட்டை வழியாக மேலே ஏறும். உச்சந்தலைக்கு உள்நாக்குக்கு மேலே ஓட்டை இருக்குன்னு சொன்னல, அது வழியாக மேலே ஏறும். அப்படிலாம் நீ அவசப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ மேலே வாயான்னு சொன்னால் மேலே வரப்போகுது, எதுக்கு நீ அவசப்படுற? நாய்க்கு 5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தானோ அந்த பாலை இங்கேருந்து இங்கே எடுத்துன்னுவான்னு. அந்த பாலை இங்கேருந்து தூக்கி போடுற பாலை இவர் 100 மீட்டரில் தூக்கி போகிறாரு, அதை எடுத்துன்னு வரதுக்கு 5 வருஷம், அதுக்கு டெய்லி 2000 ரூபா செலவு நாய்க்கு. 5 வருஷம் கணக்கு போட்டுங்க. அது இன்னொருத்தான் கேட்டான், அது நீயே போய் எடுத்துருக்கான சோம்பேறி பயலை அப்படிங்கிற மாதிரி. மனம் மேலே வானால் வரப்போகுது. இப்போ பூர்வமத்திக்கு வானா வருதா இல்லையா? வருதா இல்லையா? தியானம் பண்ணுறவங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன பிரத்யாகாரங்க தெரிஞ்சுக்கிட்டு படித்து மூலாதாரத்துலேருந்து தான் வந்தீங்க? யாருமே கிடையாது, எல்லாருக்குமே டைரெக்டாக பூர்வமதி தான். தானே பண்ணுறோம். லௌகிக இன்பம் வேணும்னா ஹிருதயத்தில் பண்ணணும். அன்பு அமைதி ஆனந்தம் வேணும்னா ஹிருதயம், லௌகிகம். அபயம் ஐஸ்வர்யம் அமிர்தம்லாம் ஹிருதயம். பேரறிவு பேராட்டெல்லாம் பூர்வமத்தி. வெற்றி சித்தி சாதனை உலகப்புகழ் ஆஸ்கார் அவார்டு அதெல்லாம் பூர்வமத்தி. அதெல்லாம் வேணாம், அதையும் கடந்து சந்தோஷமாக இருந்தால் போதுண்டா, ஆனந்தமாக இருந்தால் போதுண்டா அப்படின்னா தலை வச்சு. இப்போ அப்படி கீழே கட்டினா, மூலாதாரத்தை கீழே இருக்கிற மூலாதாரத்தை கட்டினா, அந்த வீணா தண்டு இருக்குல்லையே ஸ்பைனல் கார்டு, அது வழியாக மேலே ஏறும். அவர் சொல்லியிருக்கதை சொல்கிறேன். வீணா தண்டுடைய வெளியுறத்தான் நோக்கி, நீ வெளியுறத்தான் நோக்கினா வெளி, வெளினா வெளினா மேலே, வெளிட்ட வெட்ட வெளி, வெட்ட வெளி கீழே இருக்கா மேலே இருக்கா? மேலே இருக்குது. அப்போ மேல் நோக்கி பாருன்னு அர்த்தம். மேல் நோக்கி பாருங்கிறதுக்கெலாம் வெளியே நோக்கி, வெளியில் வெளியிலனா, நம்ம வெளியிலனா புறத்தில் இல்லை மேலே. புரியுதா? கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டுடைய ஸ்பைனல் கார்டு வழியாக மூலாதாரத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும். மூலாதாரத்தை கும்பகம் பண்ணால் இறுக்கி பிடிச்சி மேலே ஏற்றுனா, வீணா தண்டுடைய வெளியுறத்தான் மேல் நோக்கி புருவமத்தி மேல் நோக்கி போய்கிட்டே இருந்தா, புருவமத்திக்கு வந்துட்டா, காணாக்கண்
உனக்கு கண்ணு பார்க்காது காது கேட்காது. கேளா செவி, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் காது கேட்காது. என்ன உனக்கு முன்னாடி டான்ஸ் ஆனாலும் கண்ணு பார்க்காது. காணா கண் கேளா செவி என்றிருப்பா இருக்கு. அப்படி இருப்பா, அதில் இருக்கணும், இருப்பா இருக்கு, அதான் தாரணை. அப்படி நீ தொடர்ந்து இருந்தீன்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலை கடக்கிறதுக்கு ஒரு டைம் அண்டு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு நிலையை நீ கடக்கணும்னா அந்த நிலையில் தொடரணும், நீ வாழணும், அந்த இடத்துல வாழணும். அந்த இடத்துல வாழணும். பூர்வ மத்தியில் பாருனா, பூர்வ மத்தியிலே வாழ்ந்தால் தான் பூர்வ மத்தியிலேருந்து அடுத்த லெவல் என்னான்னு புரியும். அப்போ பார்த்தேன் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உச்சந்தலைக்கு போகணும், உச்சந்தலை எப்படி பாருன்னா, முதல் நாள் சுவாமி பார்க்க சொன்னார் இப்படி பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நாள் மேலேயே போகல மைண்டு, உச்சந்தலைக்கே மைண்டு போகல. உச்சந்தலையை பார்த்தாலும் மைண்டு வந்து பூர்வ மத்தியில் தான் நிற்கும். கனெக்ஷன் இருக்குது, நாடி இருக்குது உச்சந்தலைக்கும் பூர்வ மத்திக்கும். இப்படி வரும் இந்த இந்த இடகலை பிங்களை இப்படி வந்து ஒவ்வொரு ஆதார சக்கரத்துலேயும் கனெக்ட் ஆகி ஏழு சக்கரத்துலேயும் உச்சந்தலையில் கனெக்ட் ஆகும். பூர்வ மத்தியில் கனெக்ட் ஆகிற மாதிரி பூர்வ மத்தியில் கனெக்ட் ஆகி அங்கேருந்து ரெண்டு நாடி பூர்வ மத்தி, அதுதான் உண்மையாக பூர்வ மத்தி. பூர்வ மத்தி நம்ம இங்கே பார்த்து அங்கே பார்க்குற மாதிரி. அதனால் அடையாளம் வெளியில் தெரியணும். எப்படி ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரத்தை முன்னாடி காட்டுறோம், அது மாதிரி பூர்வ மத்தி நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் பூர்வ மத்தி. இல்லை, உள்ளே இருக்குது, உயிர் இருக்கக்கூடிய இடம்தான் மாடம்னு சொல்கிறோம். முக்கோடி முக்க நாயுத எழுத்து, வேலாயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா என்னது? வேலாயுத எழுத்து. நம்மளுடைய ஸ்பெம்முடைய அமைப்பு, ஸ்பைனல் கார்டுடைய அமைப்பு, உயிர் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வேல் தான். ஸ்கந்தம் அப்படின்னாலே வேல், அதனால தான் ஸ்கந்தன்னு வந்திருக்கு. பார்த்துட்டோம் அது. சரி, காணாக்கண் கேளாச்செவி என்று என்று உச்சியில் இருப்பாருக்கு. உச்சியில் இருப்பாருக்கு, உச்சியில் வாழ்பாவருக்கு வாணால் அடைக்கும் வழி எதுவாமே. வாழ்நாள் அடைக்கும் வழி, அது திரும்ப பிறப்பு கிடையாது. திரும்ப திரும்ப வாழணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை. அது சொல்கிறார், அது வரைக்கும் இருக்கட்டும், வச்சு நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேர் முருகனுக்கு ரோ. ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன் பாருங்க.